வால் நட்சத்திரம் ஒண்ணு பூமியை நோக்கி வரதா வந்து விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அது என்னவா இருக்கும்? அந்த வால் நட்சத்திரம் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. சோ அது பூமியை நோக்கி தான் வருதா இல்ல பூமியை தாண்டியும் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வால் நட்சத்திரம் எப்படி சூரிய குடும்பத்துல வந்ததை வந்து சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அளவு, அதாவது 29 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அளவு தொலைவில் வந்து அந்த வால் நட்சத்திரம் இருப்பதாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஆராய்ச்சியாளர்கள். இது எப்படி நம்ம பூமிக்குள்ள வருமா வராதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஒரு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வால் நட்சத்திரம் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கதாகவும் அது பூமியை கடக்க போதா இல்ல பூமிக்குள்ள விழப்போதா அப்படின்றது தான் ஒரு முதல் கேள்வியா இருக்கும். யாரும் பயப்பட தேவையில்ல, அது பூமியை கடந்து போக போற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெப்டியூன் பக்கத்துல தான் இந்த வால் நட்சத்திரம் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுது. வால் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பம் வந்து உருவாகும் போது மிச்சம் மீதி உள்ள அந்த எரிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு சில பேருக்கு சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, அதுக்கு முன்னாடி இந்த பூமி நெப்டியூன் புளூட்டோ அதெல்லாம் வந்து எங்க இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ வந்து இதுவே வந்து ஒரு பெரிய புதிராக இருக்கு. ஸோ வால் நட்சத்திரம் எப்படி வந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே அதுல சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியும் வந்து அடங்கி இருக்கும். அதுக்குள்ளேயும் புதைந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நிறைய ஆராய்ச்சியாளர்களோட பதிலாகவும் இருக்கு. இந்த வால் நட்சத்திரம் பத்தி ஆய்வு நடத்த போது புது புது வியப்பான விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். வால் நட்சத்திரம் பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு புது விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வால் நட்சத்திரத்துக்கும் இந்த சூரிய குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? முதல் முதல்ல இந்த சூரிய குடும்பத்துல தான் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்றத நீங்க போக போக வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே, சூரிய குடும்பம் இருக்க அந்த 9 பிளானட்ஸும் சுற்றி வர இடத்துல ஒரு வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம விஞ்ஞானிகள். ஸோ அது மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நடக்கிறத வந்து ஒரு கிலோமீட்டர் இல்லை மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக் அதாவது ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே அளவில் பார்த்தீங்கன்னா 29 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அளவுக்கு தொலைவில் இருக்கும்போது தான் அந்த வால் நட்சத்திரத்தை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்துக்கும் வெளியில் அதாவது இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து தான் இவங்க ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. அப்போது இந்த வால் நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு தான் 29 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ஆனால் இப்போது அதோட நகர்வு ஆய்வு செஞ்சுட்டே வந்த ஆராய்ச்சியாளர்கள் இப்போது அது எவ்வளோ கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் குறைஞ்சி 22 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அளவுக்கு தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வால் நட்சத்திரத்துக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அதாவது 2014 UN 271 இதுதான் இந்த வால் நட்சத்திரத்தோட பெயர். ஸோ 2014 2017 நடந்த ஆராய்ச்சியில தான் இந்த வால் நட்சத்திரத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 29 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இதே வேகத்துல இதே வேகத்துல மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2031 சனி கோளையும் டச் பண்ணும், அதோட வேகமா டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா 2031 முன்னாடியே சூரியனையும் கடந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும். கிட்டத்தட்ட அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 130 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு வால் நட்சத்திரமாகவும் இருக்குது. இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு பொருளை தான் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் கிட்ட வர வரதா வால் நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வால் நட்சத்திரம் மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் சனி கோள் கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.9 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அந்த அளவில் வந்து நம்ம சனி கோளுக்கு வந்துடும் அப்படின்னு, அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவ்வளோ வேகத்தில் வந்து நம்ம சனி கோள் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சூரியனோட சுற்று வட்ட பாதையில பார்க்கும் போது அதோட வெளியில இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸ் சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி அங்க இருக்கும்போது தான் இந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடிச்ச. இன்டர்ஸ்டெல்லா ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூமி தெரியும். அந்த பூமியை சுத்தி மூணு ஸ்போர் இருக்கும், அதாவது மூணு சுற்று வட்ட பாதை மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து ஓசோன் லேயர் சொல்லுவாங்க. அந்த ஓசோன் லேயருக்கும் மேல மூணு வட்டம் இருக்கும், அதுதான் வந்து எல்லா ஸ்போர்னும் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த வால் நட்சத்திரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இருந்த ஒரு அளவு தான் வந்து 29 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ஸோ இது வந்து சூரியன் கிட்ட போக 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 இதோட அளவு, அதாவது நான் சொன்னால 100 to 130 km அளவுக்கு இது அகலமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சூரியன் கிட்ட போகும்போது அது வெப்பத்தின் அளவு பார்த்து பார்த்து அது குறையவும் வாய்ப்பு இருக்கு அந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்போதான் சூரிய குடும்பத்தோட சூரிய வட்ட பாதையில இது முதன்முறையா வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்ற ஒரு பதில் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 மணி நேரத்துக்கு 92,000 km அளவுக்கு வேகமாக போகுமா. அவ்வளோ வேகமாக போகக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் இந்த சூரிய குடும்ப வட்டப்பாதையில் வருது இதுதான் முதன்முறையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே யோசிச்சு பார்த்தாலும் சயின்டிஃபிக்காக இருக்காது அப்படின்றது தான் பதிலாகவே இருக்கும். ஸோ இந்த வால் நட்சத்திரம் பூமியை கலந்து போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுல, கண்டிப்பா பூமியை கலந்தா போகும். இதுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரப்போவது கிடையாது. ஆனா ஒரு கொஞ்ச நாள் 2031 சனி கிட்டையும் போகலாம், அதற்கு தாண்டி சூரியன் கிட்டையும் போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் புது புது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே வித் மீ, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்புறம் போன நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனை தெரிஞ்சுக்கணும். பாய் பாய் மக்களே, குட் நைட்.